Hi friends, என் பேர் சுபாஷ். நீங்கள் பார்த்து டெக்ஸ் அவர் சேனல். இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம ப்ளூடூத் அப்படின்றது ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் வந்து நம்ம ப்ளூடூத் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதுக்காக, டேட்டா ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ நமக்கு ஷேரிங் ஜெண்டர் ஃபைல்ஸ் அந்த ஒரு சில ஆப்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணுறோம். பட் ப்ளூடூத் இப்போ ரீசெண்டாக 5.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. முன்னிருந்த விஷயம்ஸ் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 5.0 அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ, அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ளூடூத் எப்படி உருவாச்சு, ப்ளூடூத்தோட நேம் எப்படி வந்தது, இந்த ப்ளூடூத் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ப்ளூடூத் எப்படி நேம் வந்தது, இந்த ப்ளூடூத்ன்ற நேம் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத்ன்ற நேம் வந்து ஒரு ராஜாவோட பேர், ஒரு கிங்கோட நேம். யார், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், அதுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாலாம் ரூட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு கிங்கோட நேம் தான் வந்து இந்த ப்ளூடூத். இது ஏன் இது இந்த ப்ளூடூத்ன்றது டிவைஸ்க்கு வந்து இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் லிங்க் பண்ணார். ஸோ அதே மாதிரி மொபைலில் ப்ளஸ் எல்லா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லையுமே ப்ளூடூத் வந்து எப்படி லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியுதோ, ஸோ அதே மாதிரி அவர் பண்ணதால், ஸோ ஒரே ஒரு எல்லா கனெக்ஷன் பண்ணுறதால எல்லோரும் வந்து ப்ளூடூத் அப்படின்னு அவருடைய நேமே வந்து இந்த டிவைஸ் ப்ளூடூத் டிவைஸ்க்கும் ப்ளூடூத் அப்படின்னு நேம் வச்சாங்க. அண்ட் இதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அவர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எதுனா UHF ரேடியோ வேவ்ஸ் மூலிமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இதுவும் நடக்குது. அண்ட் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 1989 வந்து நில்ஸ் ரெட்பேக் அப்படின்ற அவர் வந்து சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், எங்கன்னா ஸ்வீடனில் எரிக்சன் மொபைல் கம்பெனியில் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் CTOவாக இருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் தென் இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஸ்பீட் 2402 2480 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு வரைக்கும் இருக்கும். அண்ட் இது கனெக்ஷன் தான் நம்ம எல்லாம் நார்மலாகவே நமக்கு தெரியும். இந்த ப்ளூடூத் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில், லேப்டாப், கம்ப்யூட்டர், அண்டு ஹேண்டில் கேமிங்காக யூஸ் பண்ணுறதுல, மீடியா பிளேயர்ஸ், டேப்லெட்ஸில், அண்ட் ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரீஸில், ரோபோட்டிக் டிவைசஸில், இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய யூஸ் பண்ண ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் ப்ளூடூத்லேயே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதுதான் 5.0 சொன்னால், இதுக்கு முன்னாடியே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 1.0 ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷன் இதுதான். இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தது. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது. அண்ட் தென் இன்னொரு வெர்ஷன் 1.1 ஒன்று இருந்தது. அதில் 1.0 என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அது ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதில் புதுசாக இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, ரிசியூஸ் சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருந்தது 1.0 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் 1.2 வந்தது. 1.2 வந்து அதோடய ஸ்பீட் அப் டு 721 KBPS அப்போ வந்தது. ஸோ KBPS ஸ்பீட் வந்து அப்போ ஹை ஸ்பீட் அந்த டைமில். அண்ட் இதில் புதுசாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஹார்ஸ் கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் HCIA கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இல்லை 3YUAT அப்படின்றத வச்சாங்க. ஸோ டேட்டா ஸ்பீட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் 1.0 கம்பேர் பண்ணும்போது 1.2 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் தென் வந்து வெர்ஷன் தான் 2.0. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, 3 MBPS/s வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இதில் வந்து புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, என்ஹான்ஸ்ட் டேட்டா ரேட் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணாங்க. எதுக்குன்னா, டேட்டா ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணாங்க. அண்ட் ப்ளூடூத் 2.1 அதுக்கப்புறம் வந்து வெர்ஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 26 July 2007 அப்போ தான் வந்து இது வந்தது. இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, பேரிங் ஸ்பீட், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு பேர் ஆகிற ஸ்பீடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் இதில் வந்து செக்யூரிட்டி சிம்பிள் பேரிங், சிம்பிள் பேரிங் பண்ணுறத கொஞ்சம் சிம்பிளாக மாற்றினாங்க. அதை SSP செக்யூரிட்டி சிம்பிள் பேரிங்கில் இன்க்ளூட் பண்ணாங்க. அண்ட் 3.0 பார்த்தீங்கன்னா, April 2009 அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதோட முன்னிருந்த வெர்ஷன்ஸ் விட கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து 4.0 அதுவும் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இது வந்து 2010 வந்த வெர்ஷன் தான் 4.0. அண்ட் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா 4.1, அதாவது நார்மல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல்ஸ்லாம் வந்து 4.1 அதெல்லாம். அதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, ஆடியோ ஆர்கிடெக்சர் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் டுவெல் மோட் டேட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் லோ எனர்ஜி செக்யூர் கனெக்ஷனை இன்க்ளூட் பண்ணாங்க. அண்ட் இதில் லோ டியூட்டி சைக்கிள் இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது 4.0 கம்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் 4.2
4.2 இப்போ இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. 4.2 இதில் என்ன புதுசாக இன்க்ளூட் பண்ணாங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சப்போர்ட் ப்ரொஃபைல கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பேரிங் டிவைசஸ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதே ஃபைனலாக இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 5.0 இது எதில் இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் 2017 இது லான்ச் ஆச்சு. இது வந்து எந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சாம்சங் கேலக்ஸி எஸ்ஐ. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைடாகவே லான்ச் ஆன 5.0 ப்ளூடூத் டிவைஸ். அண்ட் இது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. 4.2, 4.1 இதுக்கு முன்னாடி இந்த 1லேருந்து 4.2 வரைக்கும் அந்த ஜென்ரேஷன்ஸை விட இது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 times ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 8 times ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரேஷன்ஸ் அதை 4.2 லாஸ்ட்டாக வந்து 4.2 உடையவே உங்களுக்கு 8 times ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணுற டிவைஸில் இப்போ சாங்ஸ் கேட்குறீங்கன்னா சாங்ஸ் கேட்குற டிலே வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டிலே ஆகும். நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து சாங்ஸ் கேட்குறீங்கன்னா ப்ளூடூத் அந்த மொபைல்லேருந்து இங்கே ரிசீவ் ஆகுறது கண்டிப்பாக ஒரு 2 ரொம்ப டைனி செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகும். அண்ட் தென் இந்த டிலேலாம் இல்லாமல் ஒரு கனெக்ஷன் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இதுதான் கொண்டு வந்தது. அண்ட் தென் இதில் என்ன இருக்குன்னா 2 Bluetooth டிவைசஸ் சிங்கிள் டைம் ஒரு சைமல்டைனியஸ்லாவே உங்களுக்கு வந்து 2 Bluetooth டிவைசஸை ஒரே டைமில் கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்னொன்று 5.0 என்ன முக்கியமான விஷயம்னா 4 times ஃபாஸ்டர் த ரேஞ்ச். அதாவது இப்போ நீங்கள் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் ரூம்லேருந்து கேட்குறீங்கன்னா வெளியில் போனால் நான் ஃபஸ்ட்டு இந்த டிவைசஸ்லாம் வராது. ஸோ ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் உங்களால் ப்ளூடூத் டிவைசஸை கேட்க முடியும். பட் இதில் என்ன பண்ணாங்கன்னா அதோட 4 times லார்ஜர். அதாவது இது தியரட்டிக்கலாக வந்து சொன்னது வந்து 50 Mbps பர் செகண்ட் வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 240 meters வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. பட் அப் டு 240 meters வரைக்கும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 3.0 வந்து 25 Mbps பர் செகண்ட் 10 meters வரைக்கும் இருந்தது. அண்ட் 4.0 வந்து 25 Mbps ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் அண்ட் 60 meters. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 5.0 ரொம்ப ஹையஸ்ட் வெர்ஷன் தான் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 50 Mbps பர் செகண்ட் அண்ட் 240 meters வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். பட் தியரட்டிக்கலாக இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக. பட் முன்னதை விட இப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் போனாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் சாங்ஸ் எல்லாம் கிளியராக கேட்கும். அண்ட் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண பேர் பண்ணக்கூடிய டிவைசஸும் ரொம்ப லாங்காக போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 times ஃபாஸ்டர். நீங்கள் முன்னே கனெக்ட் பண்ணி டிவைஸ் முன்னே கனெக்ட் பண்ணியிருந்த தட் அந்த வெர்ஷன்ஸை விட இது வந்து 2 times ஃபாஸ்டராக இருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பேரிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு 4.2 எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டிலே சுத்தமாகவே டிலே இருக்காது. ஒரு சாங்ஸ் அந்த ஸ்மால் டிலே அது கூட வந்து இல்லை மேக்ஸிமம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது வந்து கண்டுபிடிக்க முடியாது சுத்தமாக. உங்களுக்கு நார்மல் சாங்ஸ் கேட்கும்போது சுத்தமாக அதெல்லாம் தெரியாது. ஸோ அதில் டிலேவும் இருக்கா அது குயிக் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மாதிரி இந்த ஜென்ரேஷன் வெர்ஷன்ஸ் விட அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் எல்லாம் இருக்கும். ப்ளூடூத் 5.0 வந்து இப்போ பெஸ்ட்டான இதுவும் பார்க்கும் ஜென்ரேஷன்ஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதான் ப்ளூடூத்தோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல் த வெர்ஷன்ஸ் எல்லா வெர்ஷன்ஸ் இது மாதிரி வந்ததுக்கும் இது போன வெர்ஷன்ஸ்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல்ஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.